பாண்டிச்சேரியில் 9 வயசு குழந்தை ஆர்த்தின்ட்டு விளையாட போன குழந்தை வீட்டுக்கு வரவே இல்லை. பேரண்ட்ஸ் பயந்து போய் போலீஸ்ட்டு சொல்கிறாங்க, போலீஸும் தேடுறாங்க, கிடைக்கல. ஒரு 2 நாள் கழிச்சு குழந்தை வந்து செதஞ்சு போய் பிணமா இருக்கா. இதுக்கு யாருன்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கும் போது விவேகானந்தன் ஒரு 54 வயசு நாய் ஒன்று, அப்புறம் கருணாசன் ஒரு 19 வயசு நாய், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அந்த குழந்தைக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து அவங்க வீட்டை மொட்டை மாடி கொண்டு போயிட்டு குழந்தை வாயை அடிச்சு அந்த பொண்ணு அந்த குழந்தைய அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணி கொன்னே போட்டானுங்க. அவனுங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது அவனுங்க பலகாலமாக வந்து போதைக்கு அடிமையானவங்க, கஞ்சாக்கு அடிமையானவனுங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த குழந்தையை புதைக்கும் போது அவங்க அப்பா அம்மா மாரில் அடிச்சுட்டு அழுகுறாங்க, கேவி கேவி அழுகுறாங்க. அப்போ அந்த அப்பா சொல்கிறாரு, பண்ண அந்த ரெண்டு பேருக்கு தண்டனை தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருங்க, அவங்கள ஃப்ரீயாக போக விட்டுறாதீங்க, அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை யாராவது வாங்கி கொடுங்கன்னு எல்லாருக்காலையும் பிடிச்சி அழுகுறாரு அவர். நம்ம ஊரில் போக்சோன்ற சட்டம் இருக்குங்க இந்த மாதிரி ஆளுங்களை தண்டிக்கிறதுக்கு, ஆனால் அந்த போக்சோன்ற சட்டம் இருந்துமே இது மாதிரி தப்பு நடந்துதானே இருக்கு. உடனடியாக மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும்.